ஹேப்பி பாஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்ம ஷபானா அக்கா பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி சீரியல் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு ஞாபகம் வர ரெண்டு பர்சன் அப்படின்னா நம்ம கார்த்திக் அண்ட் ஷபானா தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக செம்பருத்தி சீரியலுக்காக அவங்களோட ரொம்பவே நிறைய ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீரியல் மக்கள் மனசில் ஒரு மறக்க முடியாத ஒரு சீரியலாக அமைஞ்சது. ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு க்யூட்டான சூப்பரான பேர் அப்படின்னு மக்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சீரியலை ஒரு லவ்வை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு சீரியலை எடுத்திருக்காங்க. அதில் நம்ம சீரியல் அந்த ஒரு சீரியலை பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியலாக அமைஞ்சுது. நம்ம கார்த்திகன் ஷபானாவோட ஆதி பார்வதி அப்படின்ற ரோலில் நடிச்சிட்ருந்தாங்க. அந்த ஒரு ரோலுக்காகவே நம்ம மக்கள் எல்லாருமே ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரோட அந்த ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, அவங்களோட அந்த ஒரு நடிப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவங்கக்கிட்ட மக்களுக்கு. இப்படி 3 வருஷமாக வந்துட்டு அந்த ஒரு சீரியலை ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம ஆதி பார்வதி அப்படிங்கிற ரோலை. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகராஜனா அந்த சீரியலை விட்டு வெளியில் வந்துட்டார். இதை வந்துட்டு நம்ம மக்களால் யாராலுமே இப்போ வரைக்குமே யாராலுமே வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல. ஸோ கார்த்திகராஜனா இந்த ஒரு சீரியலுக்கு மறுபடியும் வர வரைக்கும் நாங்கள் இந்த சீரியலை பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போது நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீரியல் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த செம்பருத்தி சீரியலை நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். மக்கள் வந்துட்டு சொன்ன வார்த்தையை இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகராஜனா ஏதாவது ஒரு அவர் சைட்லேருந்து ஏதாவது ஒரு போஸ்ட் போட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகராஜனா வந்துட்டு ஆல்ரெடி நிறைய போஸ்டெல்லாம் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு டைட்டில் வின் பண்ணதால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு நம்ம கார்த்திகராஜன் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்துட்டு நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. ஸோ கார்த்திகராஜனாவை இவ்வளோ நாள் கழித்து நேரில் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த இன்டர்வியூவில் இன்டர்வியூ ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஷபானாவும் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகராஜனை பற்றி நிறைய ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நம்ம கார்த்திகராஜனாவும் நிறைய வந்து பேசினாங்க. ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஷபானா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு அவங்களோட ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருத்தி சீரியலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அப்படின்ற கேரக்டர் பண்ணாங்க. இப்போது நம்ம ஷபானாவும் அவங்களும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி சீரியலில் கதிர் ரோலில் நடிக்கிறவர் தான் நம்ம விஜய் கதிர், சாரி அருண் ரோலில் வந்து நடிக்கிறாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கதிர் அண்ணா. ஸோ அவங்களும் வந்துட்டு இவங்க இன்னும் 3 பேருமே சேர்ந்து ஒரு போஸ்ட் வந்து வெளியில் எங்கேயோ போயிருக்காங்க. அந்த ஒரு பிளேஸில் எடுத்த ரொம்பவே ஜாலியாக அந்த ஒரு மூமெண்ட்டில் சூப்பராக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மூமெண்ட்டில் எடுத்த அந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இப்போது நம்ம ஷபானாக்கா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நடிக்கிற அந்த ஒரு சீரியலில் வந்துட்டு நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் நடித்தாலும் சரி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடித்தா நல்லாயிருக்கும். ஸோ எப்போ வந்துட்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடிப்பீங்க நம்ம ஆதி நம்ம கார்த்திகராஜனா நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷபானா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டில் சூப்பராக வந்து அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷபானாக்கா அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகராஜனா அதுக்கப்புறம் ஷபானாக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு அருண் ஐஸ்வர்யா அப்படின்ற கேரக்டர் இவங்க படங்கள் இல்லையா. ஸோ இவங்க 4 பேருமே மறுபடியும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஒரு நாளுக்காக வந்துட்டு எல்லாருமே ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ வந்துட்டு இவங்க 4 பேரையும் ஒன்றா ஒரு ப்ராஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகன் ஷபானா தனித்தனியாக வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொரு போஸ்ட்டையும் வந்து போட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே போஸ்ட்டாக, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோவில் நின்று அந்த ஒரு ஸ்டில்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்லை ஒரு வீடியோவாக இருக்கட்டும், ஸோ அதுக்காக நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு பேரும் எப்போ வந்துட்டு அந்த ஒரு வீடியோன்னு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா